ரஜோஜுஷே ஜன்மஸ்த் பிரலய தமஸ்பே அஜா சர்ஸ்திநேதவே தயீமையே நம சோ போன க்ளாஸ் வந்து அந்த இதோட நிறம் கரீணா சீத் சீத் தேன அதோட நிறம் அதாவது சர்வத்த பிரச்சலம் இவ தம் அபவத் அந்த பேராகிராஃபோடுது இல்லையா எல்லா இடமும் அந்த அரண்யத்தில் வந்து நடுங்கி போனது போல் இருந்தது அந்த இது ஒவ்வொரு சவுண்டு வருது ஒவ்வொரு ஜந்தும் வந்து ஒவ்வொரு விதமான சவுண்டை எழுப்புறது அதனால் வந்து அந்த அரண்யமே வந்து ஆடி போனது போல் கம்பனமானது போல் காணப்பட்டது அப்படிங்கிறதோட அப்படிங்கிற பேராகிராஃபில் நம்ம இருக்கோம் இல்லையா படிங்க பிரேமா படிக்கிறீங்களா

அதனுடைய அதாவது கதிபய திவச பிரசு பிரசூதா பிரசூதானாம்ச்ச கட்கி தேனுகாணாம் தேனுகா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீமேல் எலிஃபெண்ட்டு அப்புறம் வந்து பசுவுக்கு எல்லாத்துக்கும் தேனுகான்னு பேர் இங்கே வந்து கட்கி தேனு அந்த ரேணு அந்த ரைனோசரசனுடைய இது ஸ்திரீ அதனுடைய ஃபீமேலில் இது அது வந்து கதிபய திவச பிரசூத்தானாம்ச்ச கட்கி தேனு காணாம் இப்பொழுதுதான் கொஞ்ச நாள் முன்னாடி பிரசவிச்ச பிரசவமான பிறந்த அந்த கட்கி தேனு காணாம் திராச பரிபிரஷ்ட போதக அன்வேஷினி நாம் திராச அப்படின்னா பயத்தினால் பரிபிரஷ்டம் காணாம போன போத்தகம் அப்படின்னா குட்டி அதனுடைய குட்டி அதனுடைய அன்வேஷினி இது வந்து அந்த தேனுகானாமுக்கு அப்ஜெக்டிவ் அந்த இப்பொழுதுதான் இப்பொழுதுதான் கொஞ்ச நாள் முன்னாடி பிரசவித்தான் பிரசவமான அந்த தேனுகானாம் அந்த இதனுடைய காண்டாமிரகத்தினுடைய ஸ்திரீ அது வந்து என்ன பண்ணுறது திராச பரிபிரஷ்ட போதக அன்வேஷணினாம் பயத்தினால் இப்படி காட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு நில நடக்கும் மாதிரி ஒரு ஸ்திதி இருந்துருக்கு அதனால் பயந்து போன பயத்தினால் பரிபிரஷ்டம் காணாமல் போன அந்த போதகம் அப்படிங்கிறது குட்டி அவைகளினுடைய தேடுதலினுடைய அதுக்கப்புறம் உன்முக்த கண்டம் ஆரசந்தினா மேலும் என்ன உன்முக்தம் அப்படின்னா அப்படியே வந்து அந்த உன்முக்த கண்டம் அப்படின்னா அப்படியே த்ரோன் அவுட்டு அந்த அப்படி வந்து கத்துறது அதனோடய லக்ஷணையாக அது வந்து கண்டத்தினுடைய ஸ்வரத்துக்கு போகிறது ஸோ அந்த அந்த அதாவது விடப்பட்ட தன்னுடைய கண்டம்கிற அர்த்தம் வரும் அதுக்கு வந்து லக்ஷணையாக என்ன அப்படின்னா அதனுடைய கண்டஸ்வரம்ங்கிறது அவ்வளவு மேலே இருந்தது அவ்வளோவு உறக்க கத்துறது அந்த குட்டி வந்து காணாமல் போயிடுது ஏன்னா இப்போ தான் இருக்குது அது அந்த குட்டி வந்து தங்கிட்டேருந்து பிரிஞ்சுவிட்டால் த அதனுடைய சர்வைவல்கே கொஸ்டின் மார்க்கு அதனால் உன் அதனால் வந்து ரொம்ப ஒசர கத்தின குரலை கொடுத்த ஆரசந்தினாம் அந்த அந்த கண்டம் ஆரசந்தினாம் ஆக்கிரந்தி தேனை ஆரசந்தினாம்னா அங்கே வந்து ரட்டந்தி அங்கே வந்து சஞ்சாரம் பண்ணிண்டு அதனால் அப்படி இருக்கின்ற அந்த தேனுகானாம் கிரந்தி அந்த தேனுகானாம்கு எல்லாம் கட்கி தேனுக்கான்கு எல்லா அப்ஜெக்டிவாக போகும் கதிபய திவச பிரசூத்தானாம் கட்கி தேனுக்கானாம் அதுக்கப்புறம் திராச பரிபிரஷ்ட போத்தக அன்வேஷணீனாம் தேனுக்கானாம் உண்முக கண்டம் ஆரசந்தீனாம் தேனுக்கானாம் ஆக்கிரந்தித்தேனே ஆக்ரந்தித்தம்ங்கிறது இங்கே வந்து அழுகுறல் அந்த அழுகுறல என்ன அப்படின்னா சர்வத்த பிரச்சலித்தம் இவ ததாரண்யம் அபவது சரியா லாரிணம் கோலாஹல மேலும் என்ன தருசி சமுதானம் தருணா மரம் மரத்தினுடைய சிகரம் உச்சியிலிருந்து சமுதா பறந்தது கிளம்பினான்னு அர்த்தம் மேலே வந்து டேக் ஆஃப் ஆச்சு அப்படி ஆகின சாரி நாம்ச்ச ரொம்ப பயத்தோட ரொம்ப பயத்தினோட ஒரு ஒரு வியாக்குல தசையில் இருக்கின்ற அந்த அப்படி அப்படி சஞ்சாரம் பண்ணி பண்ணு பண்ணுற அந்த பத்திரத்தானாம் அந்த பட்சிகளனுடைய கோலாகலேன அந்த கோலாகலம் அவைகள் கோலாகலம்ங்கிறது அவைகளால் கொடுக்கப்படியாக படுகிற அந்த சப்தத்தினால் அந்த

கம்பமிவ ஜனயதா சரணே ஸோ ரூப அனுசார பிரதாவிதானாம் ச சிருகயூனாம் மிருகயூனாம்னா அந்த ஹண்டர்ஸினுடைய கூட்டம் அவைகள் வந்து என்ன அப்படின்னா அந்த ரூபானுசார பிரதாவிதானாம் அப்படின்னா அவைகளை அவைகள் வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த மிருகங்களினுடைய அனுசாரேண பிரதாவிதானாம் அந்த ஹண்டர்ஸ் வந்து அந்த மிருகங்களை துரத்தின்னு ஓடுறா ஓடும்போது அவளுநுடைய அந்த பாதம் வந்து யுகபத்து அதிரபச பாத பாத அபிகத்தாயாக புவகை ஸோ வந்து ஒரே டைம்ல எல்லாருடைய பாத பிரகாரம்ங்கிறது நடந்துட்டுருக்கு அவள் வந்து டக 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 டக்குன்னு வரிச்சியாக ஓடின்ருக்கா அந்த பாத அவளுடைய அந்த பாதத்தினுடைய அந்த சப்தத்தினால் என்ன அந்த பூமியானது பூமியினுடைய கம்பம் கம்பனம் இவ ஜனயதா சரண சப்தேன்னு அந்த சரண சப்தேன அவளுடைய சரணங்களினுடைய அந்த துவனியினால சப்தத்தினால் இந்த பூமியினுடைய ஒரு கம்பம் போல அந்த பூமியே நடுங்கியது போல ஒரு காட்சியானது உண்டாயிற்று சரியா ஸோ வந்து இங்கே வந்து ரூபானுசார பிரதாபிதானாம்ங்கிற இடத்துல அந்த மிருகங்களோ அந்த பசுக்களோ அந்த ஜந்துக்களோ அதுக்கு பின்னாடி ஓடுகின்ற அந்த மிருக யூனா அந்த இவா யாரு அந்த ஹண்டர்ஸ் அவாளுடைய யுக பத்துனா ஒரே சமயத்தில் அதிர அதிரபசம் அப்படின்னா ரொம்ப வேகமாக பாத பாத்தா பாத அபிகதாயாக பாதேன அவள்னுடைய பாதத்தினால் பாத பாத்தாக அந்த சரண விக்ஷேபம்ங்கிறது இருக்கு பாருங்கோ அந்த ஆத் தைகி அபிஹ அபிகதாயாக அதனால் ரொம்ப தாடனம் பண்ணப்பட்ட அப்படின்னா மார்ச் பண்ணுற மாதிரி டக்கு 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 நடந்து ஓடுறா அவர் நடக்கிறா அதனால் புவகா இந்த பூமியினுடைய கம்பம் இவ அந்த பூமியே வந்து ஒரு கம்பனம் ஆனது போல் இங்கே வந்து ஒரு சரணசப்தேன அந்த மாதிரி ஒரு இந்த பாதத்தினுடைய தோனியினால் அந்த மாதிரி ஒரு சீன் ஆனது க்ரியேட் ஆச்சு ஸோ புவகா கம்பம் இவ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உத்ரேக்ஷா திருப்பியும் சரியா

இது இருக்கு பாருங்க வில்லு அதனுடைய நினாதேன சப்தத்தினால் இந்த அரண்யமானது பிரசலிதம சோ வந்து அது எப்படி இருக்கு அந்த தனுஷானது அப்படின்னா அந்த வந்து அந்த அந்த தனுஷனுடைய சப்தத்தை வந்து எதுக்கு சமானமாக இருக்குன்னா அந்த குரர காமினி அந்த ஸ்திரீ குரரங்கிறது ஒரு பட்சி விசேஷம்னு முன்னே பார்த்தோம் அவைகள் வந்து அந்த மத்ஸ்யத்தை திங்குற மீனை திங்குற பட்சிகள் அவைகளினுடைய காமினி அவை மதகலம் மத மதத்தில் மதம் இருக்கின்ற அந்த குரர பக்ஷிகளுடைய ஸ்திரீ பட்சிகள் அவைகளினுடைய ஃபீமேல் பேர்ட்ஸ் அவைகளினுடைய கண்ட கூஜித்த கலச கண்ட கூஜித்த கலசபலித்தேன அந்த அவாளினுடைய கண்டத்திலிருந்து ஒரு கூஜனம் அந்த சவுண்டு அதோட அந்த கலங்கிறது மதுரம் மதுரமான சப்தம் அதோட மிஸ்ரித்தேன சேந்தா போல இந்த ஷரணிகர வர்ஷி வர்ஷினாம் தனுஷாம் நினாதேன சரத்துலேருந்து சரத்தினுடைய நிகனம்னா சமூகம் அந்த சரத்தினுடைய சமூகம் அந்த எக்கச்சக்கமா அம்ப வந்து வருது அந்த தனுஷிலேருந்து அதனுடைய வர்ஷினாம் தனுஷாம் பல அம்புகளை வர்ஷிக்கின்ற அந்த தனுஷனுடைய நினாதேன இந்த அரண்யமானது பிரச்சலிதம் இவை ஸோ வந்து கருணாந்த ஆக்ரிஷ்ட ஜானாம்ச்ச அதாவது அந்த ஹண்டர்ஸ் வந்து எப்படி விடுறா அப்படின்னா ஜியா அப்படின்னா நான் அந்த அந்த அம்புல அம்போட நாணானது எப்படி இருக்குன்ற எப்படி இருக்குது அப்படின்னா கருணை கருணாந்த ஆக்ருஷ்ட ஜானாம்ச அந்த நாணை வந்து தன்னுடைய காது வரைக்கும் இழுத்து விடுறாவா புரியுதா அப்படி இருக்கின்ற தனுஷாம் நினாதேன அந்த தனுஷான் நினாதேனக்கு வேற என்ன அவைகள் வந்து ஷரநிகர வர்ஷினாம் தனுஷாம் நினாதேன மேலும் அந்த நினாதம்ங்கிறது போல இருக்கு அப்படின்னா அந்த சப்தம்ங்கிறது எது போல இருக்கு அப்படின்னா மத கல குரர காமினி கண்ட கூஜித கலசபலித்தேன மதம் மதத்தோடு இருக்கின்ற அந்த குரர பட்சிகளினுடைய ஸ்திரீ பக்ஷிகள் அவைகளுடைய கண்ட கூஜிதம் கண்டத்திலிருந்து உண்டார ஒரு சப்தம் அந்த சப்தம்ங்கிறது கலம் ரொம்ப வந்து இதுவாக இருக்கு மதுரமாக இருக்கின்ற ஒரு சப்தம் தேன சபலி தேன அதோடு சேர்ந்த நினாதேன இந்த இதுவானது அரண்யமானது பிரச்சலித்தம் இவ சர்வதா சரியா அடுத்தது பவன ஆகதி தாரா தாராணாம் அசீனான்

பவனத்தினால் பவனம்னால் காத்து காத்துனால அந்த அந்த கொனிதாகா சப்திதாக தாராகா ரொம்ப தீக்ஷணமாக இருக்கின்ற அதனாலேயே அவைகள் என்ன பண்ணுறது மேலும் அப்படின்னா கடின மகிஷ ஸ்கந்த பீட்டை பாத்தினா ரொம்ப கட்டினமாக இருக்கின்ற ஹாடா ஹாடாக இருக்கின்ற மகிஷங்களினுடைய அந்த ஸ்கந்தம் மேலே ஒரு ஒரு இது மாதிரி இருக்குமே அது பேர் என்னது அதுக்கு என்ன சொல்வேன் ஹூஃபா உங்கள் பேர் என்ன ஆமாம் அவைகள் அந்த பீட்டத்து மேலே ஸ்கந்த பீட்டம் பார்த்தீன்னா இந்த அசிங்கிறது அது மேலே படுறது அதை அடிக்கிற அடிக்கிற அந்த அசிக்கள் அந்த கத்திகள் அவைகளினுடைய ரணித்தேன இந்த அரண்யமானது பிரச்சலித்தம் இவ சரியா இருக்கா ஆ ஆமாம் கொடுக்க ஆமாம் அதுக்கப்புறம்

அந்த நாய்களினுடைய சரபச விமுக்த கர்கர துவனினா ரொம்ப சரபசம் வேகேன விமுக்தாக விடப்பட்ட அந்த கர்கர்னு ஒரு துவனி அவைகளினுடைய அந்த உச்சாரண பாராணம் அவைகள் அந்த சப்தத்தினால் என்ன வனாந்தர வியாபினா அந்த ஃபுல் வனம் பூல பூராகவும் அந்த சப்தமானது பரவி பரவி இருந்து அந்த துவனேன துவானேன அந்த துவனியினால் சரியா அந்த சப்தத்தினால் இந்த அரண்யமானது சர்வத்த பிரச்சலித்தம் இவ அபவது சரியா துவானக துவானக அப்படின்னாலே உங்களுக்கு அர்த்தம் ரவஹான் அர்த்தம் அந்த சப்தத்தினால் அப்படின்னு அர்த்தம் சரியா மேல රා ප්‍රශාන්තයේ තස්නන් බෘගයා කළකළේ නි නිර්ෘෂ්ට මූක ජලදර බරිින්ධ අනුකාරණි මතන අවසාන උපශන්තවාරිනි සාගරයිව ස්මිතතා සමිත පගදේකාන සමතතා මතතා. ம் ம் ஓகே வந்து மேலே என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு துவனி பெரிய ஒரு கோலாகலத்தோட அந்த அந்த கா அந்த காடானது இருந்தது அச்சிராத்துஜ பிரசாந்தே தஸ்மின் மிருகையா கலகலே ஸோ வந்து அச்சிராத்துஜ ரொம்ப ஒரு சொல்ப காலத்திலேயே அந்த தஸ்மின்னு அப்படின்னா முன்னாடி சொல்லப்பட்ட இந்த முருகையா வர்ணனம் அந்த ஹண்டிங் எக்ஸ்பிடிஷன் அதனுடைய அந்த அது அந்த ஒரு விஷயமானது பிரசாந்தே கொஞ்சம் வந்து குறஞ்ச பிறகு சாந்திம் பிராப்தே சமா சமாபனமான தருணத்தில் அந்த மிருகையா கலகலே அந்த மிருகையா கலகலமானது பிரசாந்தே சதி அந்த சமயத்தில் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு எப்படி இருந்தது அந்த கானனம் அப்படின்னா निर्वृष्टमूकजलधरवृन्दानुकारिणी मतन अवसान उपशान्तवारिणी सागरः इव स्थिमितताम् उपगते காணனே ஸோ அந்த காணனம்ங்கிறது ஸ்திமிததாம் உபகத்தே காணனே அது வந்து ஒரு மாதிரி ஒரு சைலன்ஸை வந்து அடைஞ்சது அந்த கானனம் அந்த காடானது அந்த சைலன்ஸுங்கிறது சைலன்ஸுங்கிறது ஸ்திமிதத்தான அவங்களுக்கு ஒரு நிச்சலதா ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ பரபரப்போடு இருந்த ஒரு சீன்லேருந்து கொஞ்சம் அமைதியான ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த காடானது தள்ளப்பட்டது அடைந்தது ஸோ இந்த மாதிரி ஸ்திமிததாம் உபகத்தே காணனே இந்த மாதிரி ஒரு நிஷலதா ஒரு சைலன்ஸை அடைந்த அந்த காணனம் அவ்வாறு இருந்த தருணத்தில் அந்த காணனம் எப்படி அந்த சைலன்ஸுக்கு என்ன சொல்றார் மேல அப்படின்னா நிர்வஷ்ட மூக்க ஜலதர விருந்த அனுகாரிணி ஸோ நிர்வஷ்டம் அப்படின்னா அதாவது மழை வந்து பேஞ்சு விடுத்தோம் அ ஒரு ஒரு துளி ஜலம் இல்லாமல் ஃபு ஃபுல்லாக பொழிஞ்சு அப்படி இருந்தால் அது அதையவ மூக்காக அதனாலேயே மூக்கம் மூக்கமாக இருக்குது எது ஜலதரம் மேகம் மூக்கங்கிறது கர்ஜனையோ கர்ஜனை நின்று போயிடுது கர்ஜன சூன்யாகான்னு அர்த்தம் ஸோ நிர்விருஷ்ட அதேவ மூகா ஜலதராக அதனாலேயே கர்ஜன கர்ஜனையை கர்ஜனை இல்லாமல் இருக்கின்ற அந்த ஏ ஜலதராக எந்த மேகங்களோ அந்த ஜலதரானாம் எது விருந்தம் அந்த ஜலதரத்தினுடைய ஒரு கூட்டம் மேகக்கூட்டம்னு அர்த்தம் அந்த மேகக்கூட்டத்தை அணுகாரினி காணனே சரியா எப்படி வந்து மழை பொழியும்போது ஜலதரம் பயங்கரமா சத்தத்தை கொடுக்கும் ஜலதரத்தினுடைய மேகத்தினுடைய கூட்டங்கள் இடியும் மின்னலும் இருக்கும் அதே மழையானது நின்று விட்டது நிர்வம் அப்படின்னா துளி கூட வந்து ஒரு ஜலம் இல்லாமல் கம்ப்ளீட்டா நின்னுடுத்துன்னு அர்த்தம் அதனாலேயே மூக்கம் அதனாலே மூக்கம்னா இன் ஜென்ரல் ஊமைன்னு அர்த்தம் பேச்சு பேச்சு வரா அர்த்தம் இந்த இடத்துல சைலன்ஸுக்கு சொல்றார் அதனாலேயே ரொம்ப நிஷப்தமா ஆகிவிட்ட அந்த ஜலதரத்தினுடைய மேகத்தினுடைய விருந்தம் விருந்தம்னா சமூகம் அந்த சமூகத்தை அணுகாரினி அதை பின்தொடர்வது போல ஆர் அது மாதிரி இருக்கிற மாதிரி இந்த காரணமானது ஸ்திமிததாம் உபகதே காரணே சரியா அடுத்தது மதன அவசான உபாந்த வாரிணி சாகரக இவ மதனம் அப்படிங்கிறது அந்த சமுத்திர மதனம் அந்த சமுத்திர மதனத்தினுடைய அவசானம் அவசானம்னா எண்டுன்னு அர்த்தம் அதனுடைய எண்டு அதாந்த அத அந்த மதனத்தினுடைய கடைசியில் உபசாந்த வாரிணி அமைதியை பெற்ற அந்த வாரிணிங்கிறது அந்த சமுத்திரத்தினுடைய ஜலம் அந்த ஜலம் ஜலத்தை வச்சுட்டு இருக்கிற அந்த சாகர ஹைவ அந்த சமுத்திரத்தை போல இந்த காணனே சிமிதத்தாம் உபகதே இந்த காடானது அந்த ஒரு ஒரு மௌனம் ஒரு கம்ப்ளீட் ஒரு சைலன்ஸை அடைந்த தருணத்தில் மேலே என்னாச்சு படிங்க மந்திபூத பய அகம் உபஜாத்த குதூகல பித்து உத்சங்காத் ஈஷதிவ நிஷ்கம்ய कोटरस्थ एव शिरोधरां प्रसार्य सन्त्रासतरलतारकः शैशवात् किमिदम् इति उपजातदिदृक्षः तामेव दिक्ष दिशं चक्षुः மேலும் என்ன அப்படின்னா அழகா வந்து ஒரு ஒரு காட்டில் அதாவது இந்த மாதிரி ஒரு கோலாகலம் நடந்தது ஒரு குட்டி கிளி அந்த மரத்துக்குள்ள குஞ்சு அது உட்காந்துருக்கு அவள் அப்பாவோட இந்த எத்தனை நாள் ஆஹா ஓஹோன்னு இவ்வளோ பெரிய துவனிகளெல்லாம் சொல்லிட்டு சப்தத்தெல்லாம் சொல்லிட்டு இப்போ கம்ப்ளீட்டு டோட்டல் சைலன்ஸ்ல போயிட்டு அந்த இடம் அந்த சுச்சுவேஷனே கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆகிடுது அப்படி இருக்கின்ற தருணத்தில் அந்த குட்டி குஞ்சானது என்ன பண்ணும் நைஸா எட்டி பார்க்கும் என்ன மாதிரி ஒரு விஷுவலைஸ் பண்ணியிருப்பார் கவி இதை எழுதும் போது ஸோ மந்திபூத்தி பய அகம் உபஜாத்த குதூகலஹ அகம் அகங்கிறது இந்த வைசம்பாயனான நான் மந்திபூத்த பய என்னுடைய பயமானது கொஞ்சம் மந்தத்தை அடைந்தது அப்படின்னா குறைந்து விட்டதுன்னு அர்த்தம் ஸோ மந்தி பூத்த பய அகம் மேலும் என்ன எனக்கு பயம் போய்விட்டது அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஸ்திதி என்ன பாவம் அப்படின்னா குதூகல உபஜாத குதூகல எனக்கு வந்து ஒரு குதூகலம் இருந்தது ஐ வாஸ் வெரி என்ன நடக்கிறது வெள்ள இத்தனை நேரம் வந்து இவ்வளோ ஒரு சப்தம் இவ்வளோ ஒரு ஆஹா ஓஹோனு சிங்கத்தினுடைய துவனி யானையினுடைய பிளிரல்னு இவ்வளோ ஒரு பேராகிராஃப் பூரா வர்ணிச்சிருக்கார் கவி ஸோ அந்த ஹண்டர்ஸனுடைய நடாய் எல்லாம் சொல்லியிருக்கார் இப்போ எல்லாம் போயிட்டு ஸ்திமிததாம் உபகதே காணனே இந்த மாதிரி ஒரு நிச்சலத்தையை அடைந்த அந்த காடானது இவ்வாக இருந்த தருணத்தில் அகம் இந்த நான் வைஷம்பனாயனான் குறைந்துவிட்ட பயத்தோட உபஜாத குதூகலக உண்டான ஒரு குதூகலத்தோடு பிதுகு உற்சங்காத்து ஈஷதிவ நிஷ்கிரமிய அப்பாவினுடைய உற்சங்கம்னா மடி அதுலேருந்து இருந்து ஈஷதுனா கொஞ்சூண்டு இவ்வளவுதான் நிஷ்கிரமிய வெள்ள வந்துட்டு கோட்டரஸ்தகையேவ சோதராம் பிரசாரிய அந்த கோட்டரக கோட்டரஸ்தகனா கோட்டரம்னா பொந்து அந்த கொண்டு பொந்துக்குள்ள இருந்துட்டே வெறும் தலைய மாத்திரம் எட்டி பார்க்கறது என்னவா இருக்காருல நிஜமாவே இது வந்து ஒரு ஒரு கிளி இப்படிதானே பாக்கும் ஒரு பறவை இப்படிதானே உட்காந்துன்னு பாக்கும் இல்லையா உம் அது அவர் எங்க பார்த்தாரோ இல்லைன்னா வந்து அதுதான் அதுதான் அந்த பிரதிபான்னு சொல்லுவா ஒரு ஒரு புஸ்தகம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பக்தி விவேகம்னுட்டோ அவர் வந்து இந்த கவிகளை பற்றி இன்னொரு புக்கு அழுகியிருக்காரோ அந்த புக்கை பற்றி புக் பேர் இப்போ எனக்கு ஞாபகம் வரல சடார்னு அந்த புக்கில் வந்து இந்த கவிகளுக்கு வந்து எப் அந்த பாவனாங்கிறது அவர்கிட்ட அவ கிட்ட எப்படி வருது அந்த பாவனாங்கிறது என்ன அப்படிங்கிறத வர்ணிச்சிருக்கார் அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா முன்னாடி நடந்தது இப்போ நடக்கிறது பாவினி இனிமேல் ஃப்யூச்சரில் நடக்க போகிறது எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி நிற்குமா அந்த மாதிரி இருக்கிறவா தான் கவயித்ரி பாவயித்திரின்னு ரெண்டா வர்ணிக்கிறா கவிகளை அதை ரெண்டுமே இருக்கிறவா தான் வசத்தியான கவிகள் இது அவர் அந்த புக்கு பேர் எனக்கு டகாரன் ஞாபகம் வரல அந்த இவர் எழுதினதே மஹிமபட்டர்ன்னு தார்த்திகர் அவர் எழுதின புக்குலேயே கவித்துவத்தை கவித்துவத்தை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் எல்லாரும் படிக்க வேண்டிய புக்குன்னு சொல்லியிருக்கா சோ அதுல வந்து இந்த கவிகளனுடைய பிரதிபாவை பத்தி அவர் வர்ணிக்கிறார் இப்போ வந்து ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் இந்த இந்த இடம் சொல்லலாம் நம்போம் இல்லையா ஆஹ் சோ வந்து அந்த பிதுகு உச்சங்காது ஈஷதிவ நி அப்பாவினுடைய மடியிலிருந்து கொஞ்சமாக வெளில வந்துட்டும் கோட்டரஸ்தைய சிரோதராம் பிரசாரிய பொந்துக்குள்ளேயே இருந்துன்னு தன் தலைய மாத்திரம் வெள்ள காமிச்சுண்டு சந்திராச தரல தாரகஹ பயத்தினால தரலம்னா சஞ்சலம் சஞ்சலமாக இருக்கின்ற தாரகம்னா அதனுடைய மொழி அந்த பியூப்பிள் வாளை அது அது அதுக்கப்புறம் சைஷவாத்து கிம் இது கிம் சஞ்சாத திதிர்சகா குழந்தையோனோ அது சின்ன குட்டியோனோ குஞ்சோனோ அந்த காரணத்தினால் கிம்மிதம் இது சஞ்சாத்த திதிருஷா இங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிற அந்த திர்டும் இச்சா அதை வந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆசை தான் திதிர்சகா அதை வச்சுருக்கிற நான் அகம் தாமேவ திஷம் சக்ஷு பிராகிணவம் அதே திக்கில் என்னுடைய நேத்திரத்தை நான் வந்து பிரவேசிச்சேன் அந்த நேத்திரமான என்னுடைய கண்களானது அந்த வழியில் போச்சு இங்கே என்ன நடக்கிறதுங்கிறத பார்த்துட்டு பார்க்கறதுக்கு இல்லை இதில் வந்து இதில் வந்து அந்த 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 கோட்டரஸ்தேவ சிரோதராம் பிரசாரியங்கிற இடத்துல ஐ திங்க் சுபா அலங்காரம் அலங்காரம்னு சொல்லணும் இல்லையா இட்ஸ் வெரி நேச்சுரல் ஹேப்பனிங் ஃபார் நேச்சுரல் ஹேப்பனிங் ஃபார் த பேர்டு ஃபார் எனிபடி ஃபார் தட் பாட்டர் அது வந்து ஒரு குஞ்சுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து அதை எட்டி பார்க்கறது அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்ட் சுவாத்தி இல்லையா ம் சரியா இருக்கா அவ்வளோ அழகாக உருஞ்சிருக்காரு என்ன மாதிரி ஒரு மேலே மேலே அபிமுகம் அர்ஜுன புஜதண்ட நர்மதா ஆ பிரபாகம் இருங்கோ இப்ப அடுத்தது இந்த பூர்வோக்தாத்து வனாந்தராத்து அந்த அரண்யத்தினுடைய மத்தியில் அபிமுகம் சைன்யம் அத்ராட்சம் அந்த வைசம்பாயணன் சொல்றது எனக்கு முன்னாடி அபிமுகம் அப்படின்னா என் கம்மிங் இன் ஃபிரண்ட் ஆஃப் மீ எது வந்தது அப்படின்னா அந்த சபர சைன்யத்தை அத்ராட்சம் அந்த பின்னாடி அடுத்த பேஜில் இருக்கு பாருங்க ஒரு ரெண்டு பேஜ் தள்ளி அதில் சைன்யம் அத்ராட்சம் எனக்கு முன்னாடி இருக்கின்ற அந்த எனக்கு முன்னாடி வருகின்ற அந்த சபர சைன்யத்தை அகம் அத்ராட்சம் நான் பார்த்தேன் அப்படின்னு அதோடு போய் அங்கே சேர்த்துக்கணும் இங்கே வந்து இந்த ரெண்டாவது கேஸில் வர அட்ஜ வேர்ட்ஸ் எல்லாமே இந்த சபர சைன்யத்துக்கு அட்ஜெக்டிவாக போகிறது நமக்கு சரியா ஸோ அபிமுக அபிமுகம் ச தஸ்மாத்து வனாந்தராத்து தஸ்மாத்து முன்னாடி சொல்லப்பட்ட அந்த வனாந்தராத்து அரண்யத்தினுடைய மத்தியிலிருந்து அபிமுகம் ஆபத்தி எனக்கு முன்னாடி வந்து நின்றது நிற்கிற நிற்கிறது எது அப்படின்னா எனக்கு முன்னாடினா டைரக்டாக இல்லை என் கண்ணுக்கு முன்னாடி வந்தது அப்படி வந்த அந்த சபர சைன்யத்தை அகம் அத்ராட்சம் நான் பார்த்தேன் சரியா மேல அந்த சபர சைன்யம்ங்கிறது இந்த ரெண்டாவது கேஸ்ல வர அட்ஜ் வேர்ட்ஸ் எல்லாமே அதுக்கு அப்ஜெக்டிவா இப்ப போறது அர்ஜுன புஜதண்ட சஹசிர விப்ரகீரணம் இவ நர்மதா பிரவாகம் அது வந்து ஒரு எப்படி இருக்கு அப்படின்னா அர்ஜுனன் அப்படிங்கிறது இங்க கார்த்த வீரிய அவனுக்கு வந்து தான கார்த்த வீரியார் ஜுனு நாம பாகு சகசிரவான் தசியஸ்மரண மாத்திரேன கதம் நஷ்டம் செலப்பியதேன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அவனுக்கு வந்து ஆயிரம் பாகுவ கொண்டிரு புஜத்தை கொண்டிருக்கிறவன் தான் அந்த கார்த்த வீரியார்ஜுனன் அந்த புஜதண்ட சகசிர விப்ரகீரணம் இவ நர்மதா பிரவாகம் அதாவது ஒரு கதை இருந்துதான் என்னன்னா ஹை ஹைஹய அஹ் தேச அதிபன் தான் இந்த கார்த்த வீரியார்ஜுன்கிற ஒரு ராஜா அவன் தன்னுடைய பாகு சஹசிரத்தினால் நர்மதா பிர பிரவாகம் அந்த நர்மதா நதியினுடைய ஸ்ட்ரீம் அந்த பிரவாகத்தை அவருத்திய தடுத்து ஜலக்கிரீடாம் கிருத்தவான் ஜலக்கிரீடையை செஞ்சான்னு ஒரு ராமாயணத்தில் ஒரு பிரசித்தமான ஒரு ஒரு இடம் இருக்கான் சோ அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா இந்த க இந்த பா பாகுவை வெச்சின்றிருக்கிற இந்த கார்த்தா கார்த்த வீரியார்ஜுனன் தன்னுடைய புஜங்களில் மூலமாக இங்கேயும் அங்கேயும் அந்த நர்மதையினுடைய பிரவாகத்தை செஞ்ச மாதிரி இருக்கான் இந்த சைன்யம் அதாவது சைன்யம் வந்துருக்கு நர்மதாவினுடைய பிரவாகம் வந்து இவனால் தடுக்கப்பட்டது அந்த விப்ரகீரணங்கிறது ஸ்ப்ரெட்டிங் ஹியர் அண்ட் தார்ன்னு அர்த்தம் இங்கேயும் அங்கேயும் அதை எப்படி அவனுடைய பாகுவானது தடுத்து நிறுத்தப்பட்டதோ அதுபோல் இந்த இதுவானது இந்த சைன்யமானது நர்மதா பிரவாகம் போல வந்து கொண்டிருக்கின்றது அவைகள் அதனுடைய பிரவாகம் போல நேர சீராக ஒரே ரோவா வராதானோ அங்கே மனு மனுஷன் அதனால் நடந்துட்டுருக்கா அவ இப்படியும் அப்படிவான் வந்துட்டுருக்கான்னு அர்த்தம் அப்படி இருக்கின்ற சபர சைன்யம் அகம் அந்திராட்சம் சரியா அதுக்கப்புறம் ம் அனில சலித்தம் இவ தமாலகானனம் ஆ அநில சலித்தம் இவ அநிலம்னா உங்களுக்கு வாயு காற்று அவைகளினால் சலித்தம் இவ ஆட்டப்பட்டது போல இந்த தமாலகானனம் தமால கானனம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கு அதாவது தமா அநில சலித்தம் தமாலகானனம் இவ இந்த சவரசைஞம் இருக்குது அது எதுக்கு தமாலகானனம் அப்படின்னா அதனுடைய தீர்க்கதான் தமாலகானனம்ங்கிறது ரொம்ப நீண்டு இருக்கிற ஒன்று இன்னொன்று வந்து அதுக்கு வந்து ஒரு சியாம வர்ணம் இருக்குது தமால விருக்ஷ தமால விருஷங்கள் இருக்கின்ற கானனம்னு அர்த்தம் ஸோ அந்த தமால விருட்சங்களுக்கு ஒரு கருப்புத்தன்மைங்கிறது இருக்கும் இங்கே வந்து இந்த சேனையும் அந்த மாதிரி மனிதர்கள் தானே நடந்து வரா அந்த கலரோட இருக்குது ஸோ அந்த தீர்கதா கோசரமும் தமால காணனத்தோட கம்பேர் பண்ணுறார் அதே சமயத்தில் அந்த கருவர்ணத்துக்கோசரமும் கம்பேர் பண்றார் சரியா அதுக்கப்புறம் மேலபடியா ஏகூதம் இவ யாம அந்த இது என்ன சொல்றது பிரளய காலத்துல இருக்கிற அந்த ராத்திரி அவைகளினுடைய ஏகிபூதம் அவைகள் எல்லாமே ஒரே இடத்துல வந்து சேர்ந்த மாதிரி இருந்துதான் இந்த யாம சங்காத்தம் இந்த பிரகர சமுதாயங்கள் எல்லாமே அப்படி இருக்கின்ற இந்த சபர சைன்யம் அதாவது அந்த அந்த இருட்டினுடைய ஒரு ஃபுல்னு வச்சுக்கோங்க அங்க அந்த பிரளய காலத்துல எப்படி வந்து ஒரு இரவு பிரளய காலத்து இரவு வந்து அந்த யாமங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே தருணத்தில் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த சபர சைன்யமானது இருந்தது புரியுறதா அதுக்கப்புறம் அஞ்சனம்ங்கறத உங்களுக்கு மைய நடத்தம் இங்க வந்து அஞ்சன சிலா அப்படிங்கிறது மை மாதிரி கருப்பாக உள்ள ஷிலானா கற்கள் அந்த கற்களோட இருக்கின்ற ஸ்தம்பத்தினுடைய சம்பாரம் இவ சமூகம் போல மேலும் அவைகள் என்ன ஆச்சு கம்ப விகூர்ணிதம் அவைகள் என்ன அப்படின்னா இந்த பூமி வந்து ஒரு கம்பனம் ஆச்சு அதனால அவைகள்லாம் ஆடினது போல இருக்காம் புரியுறதா ஆ சரியா எல்லாமே கருப்புக்கு சொல்றார் அவர் ம் விகூர்ணிதம்னா ஆட்டப்பட்டது ஒரு ஷேக்கன்னு அர்த்தம் ஸோ அந்த கம்பனத்தினால அந்த கிதி கம்பன விகூர்ணிதம் அப்படின்னா பூமியினுடைய ஒரு எது

அந்த கருப்பாக இருக்கின்றன அவைகளில் அவைகளால் ஆக்கப்பட்ட அந்த ஏ ஷிலாஸ்தம்பாக அந்த ஸ்தம்பங்கள் அந்த ஸ்தம்பங்களினுடைய கூட்டம் அவைகள் போல இந்த இந்த சேனையானது காணப்பட்டது அதாவது கருப்பாக வந்து ஒரு ஷிலா இருக்குது நிறைய கற்கள் இருக்குது கற்கரால் ஆக்கப்பட்ட ஒரு ஸ்தம்பம் அந்த ஸ்தம்பம் வந்து ஒரு கம்பனத்தில் வந்து ஆடினதுன்னா எப்படி இருக்கும் காணப்படும் அந்த மாதிரி இவைகள் எல்லாமே வந்து இவன் எல்லாரும் நடந்து தானே வந்துட்டுருக்கா அவளுக்கு ஏதாவது ஒரு அசைவு சொல்லணுமோனோ ஸோ அந்த கம்பனமானால் அந்த அந்த ஷிலா வந்து என்ன ஒரு ஆட்டம் கண்டு கண்டு கொள்ளுமோ காணுமோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டோடு இருக்கு இந்த சபரசைன்யம்

தள்ளிவிடப்படுகிற அந்த அந்தகார புஞ்சம் சோ வந்து இங்க வந்து சூரியன் வந்து அந்தகாரத்தை போ போக்கடைச்சு அந்த மாதிரி அர்த்தம்லாம் இல்ல ரவி கிரண ஆகுலித்தம் அந்தகார புஞ்சம் இவ சபரசை புரியுறதா ரவி கிரணங்க ரவியினுடைய சூரியனுடைய கிரணங்களினால் சூழப்பட்டு ஆர் வெளியே தள்ளப்பட்ட அந்த அந்தகாரத்தினுடைய கூட்டமானது எப்படி இருக்குமோ அந்த அந்தகார புஞ்சம் இவ இருக்கு இந்த சைன்யம் சரியா ம் அந்தக்க இங்க வந்து சில இடத்துல உத்ரேக்ஷா இங்க வந்து அந்தகார புஞ்சமிவங்கிற இடத்துல உங்களுக்கு ஜாதி ஸ்வரூப உத்ரேக்ஷா ஒரு ஜாதி அந்தகாரம்ங்கிறது ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்த சொல்றது அதனால அதுக்கு அதோட சேர்ந்து உத்ரேக்ஷா பண்றது கிரியாவோட சேர்ந்துன்னா இட்ஸ் கிரியோத்ரேக்ஷா ஒரு குணத்தை முன்னிட்டு சொல்லிட்டுன்னா அது குணோத் பிரேக்ஷா சரியா அதுக்கப்புறம் அந்தக பரிவாரம் இவ பரிபிரமந்த அந்தகன்னா உங்களுக்கு யமன் ஸோ அந்த அந்த யமசிய யமனுடைய பரிபிரம பரிவாரம் இவ பரிபிரமந்தம் அந்த யமனுடைய பரிவாரம்ங்கிறது குடும்பம் இல்லை அந்த பரிவாரம்னா அவனுடைய கூட்டம் அது அந்த அந்த பரிஜன வர்க்கம் அவைகள் போல பரிபிரமந்தம் இவை இவ நடந்துருக்கான் சாக்ஷாத் யமனுடைய கூட்டம் மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு அந்த சபர சைன்யம் அந்த யஜம்பாயினுக்கு அதுக்கப்புறம் அவதாரித்த ரசாதல தானவலோகம் அவதாரிதம் அப்படின்னா விதீர்ணம் எது ரசாதலம் பேர்த்தெடுக்கப்பட்ட இந்த பிருத்திவிளம் அதிலேருந்து உண்டான இந்த தானவ கூட்டம் போல இருக்கா இந்த இது பிருத்திவிதத்திலே தைத்தியர்கள் வந்த மாதிரி இருக்கு அப்படி இருக்கின்ற இருக்கின்றபரசன்யம் தானவ லோகம் போல இருக்கின்ற தானவம்னா ராட்சச லோகம் ராட்சசம் அவள்னுடைய சமூகம் போல லோகா ஜனகன்னு அர்த்தம் இருக்கு சோ அந்த தானவ கூட்டத்தை போல இருக்கின்றனா இருக்கின்றது இந்த சபரசைன்யம் சரியா அதுக்கப்புறம் அசுப கர்ம ஆஹ் அசுப கர்ம சமூக சமூகம் இவ அசுப கர்ம சமூகம் இவ உம் ஏகத்திர சமாகதம் அதான் ஏகத்திர ஒரே இடத்தில் சங்கதம் வந்து சேர்ந்த அசுபம் அசுபானாம் பாப்பங்களினுடைய கர்ம கர்மாக்கள் அவைகள் எல்லாம் சேர்ந்து தே எல்லாம் வந்து ஒரே இடத்துல வந்து இருந்தால் எப்படி இருக்கும் அந்த போல் இருக்கும் அந்த சபர சைன்யம் சரியா அதுக்கப்புறம் மேலே பிடிக்கும் அநேக தண்டகாரண்ய வாசி முனிஜன சாபசார்த்தமிவ அநேக தண்டகாரண்ய அந்த தண்டகாரணத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற முனிஜனங்களுனுடைய சாப சார்த்தமிவ சஞ்சாரந்தம் அந்த முனிஜனங்கள் கிட்டேந்து ஒரு சாபம் கிடச்ச மாதிரியும் அந்த ஷாபம்ங்கிறதே உங்களுக்கு அசுபா அசுபம் தானே அவைகளுனுடைய சார்த்தம்னா சார்த்தம்னா கூட அர்த்தம் இந்த இடத்துல சமூகம் அர்த்தம் அதோட சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு இந்த சபர சைன்யம் அப்புறம் மனவரத சர நிகரவர்ஷி சர அது கரபூஷண உம் பல கரெக்ட் கரெக்ட் படிங்கோ பல இவ என்னன்னா அனவரத்தம் தத் அபத்தியான அப்படின்னா ராமர் வந்து அந்த கரன் அந்த கரதூஷனா அந்த ரெண்டு ராட்சசா இருக்கா இல்லையா அவாளனுடைய அந்த அந்த இத வந்து அழிச்சர் அதனுடைய ஒரு நிவகம் போல பல நிவகம்னா சைன்ய சமூகம்னு இருக்கோம் ஆ ஆவைகளே பிஷாச்சதாம் உபகதம் போல இருக்கான் இங்க இந்த சபர சைன்யத்தை பார்த்தா சோ அன தத் அபத்தியானாது அந்த தஸ்மின் அந்த ராமச்சந்திரே ராமே அபத்தியானம் ஒரு ஜிஸ் ஒரு கெட்ட சிந்தனம் அதிலிருந்து அந்த காரணத்தினால் பிஷாச்சதாம் பூத்த பிஷாச்சதாம் உபகதம் பிச பூத்த தன்மையை அடைந்த அனவரத அனவரத்தம்னா சத்ததம் எப்பொழுதும் சரணிகரம் அந்த பான சமூகங்களை சமூகத்தை அந்த வர்ஷிக்கின்ற அந்த ராமக தேன நிகத்தவு அந்த கரதூஷணௌ தயோகோ பலனிவக அந்த கரதூஷணங்களினுடைய சேனையை போல இருக்கிறது இந்த சபர சைன்யம் பார்க்கறதுக்கு சரியா ஸோ அனவரத சரநிகர வர்ஷி ராம நிகத இடைவிடாமல் இடைவிடாமல் பானத்தை பானத்தினுடைய சரநிகரம் நிகரம்னா சமூகம் சரம்னா அம்பு பானம் அதனுடைய சமூகம் அதை வர்ஷிச்ச அதை பொழிந்த அந்த ராமர் அந்த ராமேண நிகதாகா நிகதௌ ஆக்சுவலி ராமனால் கொல்லப்பட்டவர்கள் யாரு இந்த கரதூஷண அந்த கரதூஷணர் அவ ரெண்டு பேருனுடைய நிவகம் இவ நிவகம்னா அவளுடைய சைன்ய சமூகம் அந்த சைன்யத்தை போல் இது காட்சியளிக்கிறது மேலும் என்ன அப்படின்னா அபத்தியான அந்த தன்னை இடைவிடாமல் அந்த அந்த விட்டு கொன்ற ராமருக்கு ஒரு அபத்தியானம் அவரை பத்தின ஒரு துஷ்சிந்தனம் செய்து கொண்டிருக்கின்றாம் உபகதம் பிசாச்சன்மையை அடைந்த அந்த பலனிவகம் போல இந்த சபர சைன்யம் இருக்கு சரியா அதை அகம் ஓகேவா அடுத்தது கலிகால பந்து வர்க்கம் இவ ஏ சங்காலத்துல கலிகாலக்க ஒரே இடத்தில் சங்கத்தம் வந்த கலிகால பந்து வர்க்கம் இவ கலியுகத்து பந்து வர்க்கம் போல ஆத்ம ஆத்மஜீய சமூ ஜன சமூகம்னு போட்டிருக்கார் அதாவது கலிகால பந்துன்னா ஐ திங்க் கலிகாலத்தில் இருக்கிறவா அவ்வளோ ஒரு மோசமானவாளா அந்த மாதிரியா என்னன்னு தெரியல அவ எல்லாரும் ஒரே ஆ

அவகாகம் அவகம்னால என்ன உங்களுக்கு ஜலத்துல மூழ்கி எழுதுகிறதுக்கு பேர் அவகாகம் அவகாக பிரஸ்தி இருக்கிற ஜலத்துல மூழ்கி அந்த வனமகிஷ யூதம் போல அந்த வனத்துல இருக்கிற மகிஷத்தினுடைய ஒரு கூட்டம் அதை போல இந்த சைன்யம் இருக்கு சரியா அதுக்கப்புறம் உச்சியில ஒரு சிங்கம் உகாந்து இருக்கான் ரொம்ப உச்சின்னா அப்படி ஒரு உச்சி இட் இஸ் ஏபிள் டு ரீச் த கிளவுட்ஸ் அவைகள் தன்னுடைய கரத்தினால அந்த மேகத்தை இழுத்து கீழே தள்ளித்தான் அது போல இருக்கா இந்த சபர சைன்யம் எப்படி அச்சல சிகர அச்சலம்னா மலை அச்சலத்தினுடைய சிகரம்னா அந்த உச்சி ஸ்ருங்கம் அந்த அந்த சிகரத்தில் இருக்கின்ற யக கேசரிகி எந்த மிருக இந்த சிங்கமானது அது அந்த அத அந்த சிங்கத்தினுடைய கராபியாம் கைகளினால் ஆகிருஷ்டி அந்த ஆகர்ஷணம் இழுக்கப்பட்டது அதனால அந்த பதனம் அவைகள் கீழே விழுந்தது எது அந்த தேன விசீர்ணம் அது இழுத்ததுனால துண்டாக்கப்பட்ட மேக சமூகம் அவைகள் போல இந்த சைன்யம் காட்சி அளிச்சுதான் அது வந்து அப்படியே அந்த மேக கூட்டத்தை அப்படியே பிச்சு கீழே போட்டுருத்தான் அது போட்டதுல இவா கூட்டம் கூட்டம் கூட்டமா மக்கள் வராதமான தம் ஒரு தூமகேத்து போல தான் பாக்குறதுக்கு இது இருக்கான் இந்த சபரசைன்யம் எப்படி அப்படின்னா இதுக்கோசரம் அந்த தூமகேத்துங்கிறது வருது அகில ரூப எல்லாத்தையும் அகிலானாம் ரூபானாம் என்ன என்ன ஒரு பதார்த்தம் என்ன ஒரு ஜந்து அங்க வந்து இருக்கோ என்ன ஒன்னு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோ அப்படி இருக்கிற அத்தனையும் அழிக்கிறதுக்கோசரம் ஒரு தூபகேத்து வர மாதிரி இந்த இந்த மாதிரிங்கிறத பாக்கிறதுக்கு சொல்லுவா படிங்க படிங்க அந்த காரிதம் கானனம் ஏன இருட்டாக்கப்பட்ட காடு

அது அந்த அந்த சமூகம் போல இந்த சபர சைன்யமானது என்னால் பார்க்கப்பட்டது அப்படி இருக்கின்ற சபர சைன்யத்தை அகம் அந்திராட்சம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது அந்த கிளி